நம்ம சேனல்ல நம்ம கிவ் அவே கான்டெஸ்ட் நடத்திருக்கோம். இந்த கிவ் அவே கான்டெஸ்ட்ல நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, டெய்லி கேட்குற நான் மூணு கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து எப்படி வின்னரை வந்து செலக்ட் பண்ணுவேன், வந்து எனக்கு எப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வராங்களோ அப்போ நான் வந்து வின்னர் வந்து செலக்ட் பண்ணுவோம். எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை செலக்ட் பண்ணுவோம். யார் வந்து நான் கேட்குற மூணு கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர், டெய்லி கேட்குற மூணு கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுவாங்களோ அவங்கள நான் செலக்ட் பண்ணுவேன். பையனுக்கு வந்து வாட்ச், பொண்ணுக்கு வந்து டெடி. இன்னைக்கு கிவ் அவேக்கான மூணு கொஸ்டின், இது எந்த ஹீரோட நேம், இது என்ன சாங், தேர்ட் கொஸ்டின் இது என்ன மூவி, இந்த மூணு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஹாய் மக்களை, இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போனா, குமரா பீம் அவரோட லைஃப் ஹிஸ்டரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருக்கும் அதுக்கப்புறம் அல்லூரி ஸ்டார் ராமராஜுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா, வந்து அல்லூரி ஸ்டார் ராமராஜை பார்த்துதான் வந்து பீம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆகி நம்ம ட்ரைப்ஸ் மக்களுக்கு நம்ம வந்து போராடி வந்து உரிமை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. அவரும் போராடினாரு. அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இவர் 22 அக்டோபர் 1901 ஹைதராபாத் ஸ்டேட்டில் சங்கப்பிள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் போயிருக்காரு. இந்த வில்லேஜில் எந்த மாதிரி ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, வந்து குண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. இது இன்னொரு பேர்னா கொய்ட்டூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைப் பீப்புள்ஸாக சொல்லுவாங்க. அந்த வில்லேஜில் தான் அவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்து ஒரு 15 வயசில் வந்து இவரோட அப்பாவை வந்து இவர் கொண்டுடுறாங்க. எதுக்கு அவங்க அப்பாவை வந்து கொள்றாங்கன்னா, வந்து அங்கே இருக்க ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் அவங்க அப்பாவை கொள்றாங்க. எதுக்கு கொள்றாங்கன்னா, வந்து அவங்க அப்பா வந்து நிசாம் கவர்மெண்ட்டை எதிர்த்து வந்து அவங்க அப்பா வந்து போராடினாரு. அவங்க அப்பா எதுக்கு வந்து நிசாம் கவர்மெண்ட் எதிர்த்து போராடினா, வந்து நிசாம் கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்க வில்லேஜ் ட்ரைப்ஸ் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப குடும்பப்படுத்துறாங்க, டாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சால் ஒரு பொருட்களை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அக்ரிகல்ச்சர் பண்ண பொருட்கள் வந்து அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க, அவங்களோட உரிமையே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து விஷயங்கள வந்து நம்ம ட்ரைப்ஸ் மக்களுக்கு உரிமை வேணும்னு சொல்லிட்டு அவர் போராடினாரு. அவர் போராடுறப்ப என்னாச்சுன்னா, வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அவர் கொண்டுடுறாங்க. அதனால தான் என்னாச்சுன்னா அவர் வந்து இறந்து போயிடறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பீம் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு வில்லேஜுக்கு வந்து மைக்ரேட் ஆகிறாங்க. அந்த வில்லேஜ் பேர் என்ன, வந்து சூர்தப்பூர் அந்த வில்லேஜ் பேர். அங்கே மைக்ரேட் ஆனதுக்கப்புறம் என்னதுன்னா, வந்து பீம் தான் வந்து அவங்க அப்பாவோட லேண்டை பார்த்துக்கிறாரு. அந்த லேண்ட் அவர் தான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒர்க் பண்ணுறப்ப என்னதுன்னா, வந்து கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து நிசாம் கவர்மெண்ட்டோட ஒரு இன்ஃபார்மர் வந்து சித்திக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து பீம் கிட்ட சொல்கிறாரு, இனிமேல் இது என்னோட லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு பீம் ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு, இது என்னோட அப்பாவோட லேண்ட், என்னோட பாரம்பரிய லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு சித்திக்கி சொல்கிறாரு, என்னோட பாரம்பரிய லேண்டாக இருந்தாலும் இனிமேல் இது எந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவர் கோவம் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வந்து சித்திக்கியை வந்து கொன்னுறாரு. கொன்ன உடனே வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடறாரு. எதுக்கு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிடறாருன்னா, வந்து இது நிசாம் கவர்மெண்ட்க்கு தெரிஞ்சதுன்னா, வந்து அங்கே நிசாம் கவர்மெண்ட் எல்லாமே டென்ஷன் ஆகி வந்து அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே வந்து பீமை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா, அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடாரு. அதுக்கப்புறம் ஒரு 5 இயர்ஸாக வந்து டீ எஸ்டேட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணுறப்ப வந்து வெளியே உலகத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய தெரியாது. அப்போ அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, வெளி உலகத்தில் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து குமரா சூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய குடும்பம் வந்து ட்ரைப்ஸ்க்கு எதுக்காக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பீமுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா வருதுன்னா, நம்ம வந்து நம்ம உரிமையை நம்ம தான் எடுத்துக்கணும், நம்ம தான் போராடி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இவர் எங்கேருந்து இன்ஸ்பயர்ட் ஆகாதுனா, வந்து அல்லூரி சீதாராமராஜோட அஜிஸ்டேஷன், அதுக்கப்புறம் சாந்தல் அஜிஸ்டேஷன், அதுக்கப்புறம் பிசாரி அஜிஸ்டேஷன், இந்த அஜிஸ்டேஷன்லேருந்து தான் வந்து அவருக்கு வந்து தோணுது, நம்மவும் இவரை மாதிரியே வந்து ஃபைட் பண்ணி அகேன்ஸ்டாக வந்து எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வந்து இவர் வந்து ஒரு விஷயத்தை கொண்டு, என்ன விஷயம் கொண்டு வரனா, வந்து ஜல் ஜங்கல் ஜமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வர. ஜல் ஜங்கல் ஜமீன் அப்படின்னா என்னன்னா, வந்து வாட்டர் ஃபாரஸ்ட் லேண்ட், இது மூணுமே வந்து ட்ரைப்ஸ் பீப்புள் தான் சொந்தம். ஏன்னா வந்து ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ் தான் வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கிறாங்க, நம்ம தான் எல்லாமே பண்ணுறோம், நம்மளுக்கு தான் எல்லாமே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. கரெக்டாக நிசாம் கவர்மெண்ட் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பம்பரம் அவருக்கு அப்புறம் வந்து துபாப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜில் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாருனா, வந்து அவரோட வில்லேஜுக்கு போயிட்டு வந்து சொல்கிறாரு, இனிமேல் நம்ம வந்து போராடணும், நிசாம் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அங்கே இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து சண்டை எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு. எங்கே சொல்லி கொடுக்குறாருன்னா, வந்து ஜோதிகட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து எல்லா ஆண்மங்களுக்கும் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தான் சண்டை போடணும், ஈட்டி வச்சு இப்படி தான் சண்டை போடணும், அம்பு வச்சு இப்படி தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரெயின் பண்ணுறப்ப என்னாதுன்னா, வந்து எல்லாருக்கும் கொரில்லா வெல்ஃபேர் அட்டாக்கர் சொல்லித்தராங்க. எல்லாரும் கத்துட்டு இருக்கப்ப என்னாச்சுன்னா, அந்த வில்லேஜ்ல இருக்க நிசாம் கவர்மெண்ட்ல இருக்க இன்ஃபார்மர் என்ன பண்றாரு, நிசாம் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி அங்க வந்து ஒரு பெரிய விஷயமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நிசாம் கவர்மெண்ட்டுக்கு அது கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருந்துச்சு. ஏன்னா வந்து நிசாம் கவர்மெண்ட் வந்து இந்த வில்லேஜ் கிட்ட போயிட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்ண போனா எல்லா மக்களும் அவங்க எதிர்த்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டா இருக்கு, எப்படி உங்களுக்கு இங்க வந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஃபார்மர் சொன்னதுக்கு அப்புறம் தெரிய வருது, இவங்களுக்கு வந்து பீம் தான் வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அங்க இருக்க கவர்மெண்ட் வந்து
எப்படியாவது வந்து அவனை கொல்லணும்னு சொல்லிட்டு 90 போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து கரெக்டாக 27 அக்டோபர் 1940 அனுப்புறாங்க. அப்போ வந்து பீமுக்கு என்ன வயசுனா 39 வயசு. கரெக்டாக வந்து ஜோதி கார்ட்டை எல்லாமே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே 90 போலீஸ் ஆஃபீஸர் வந்து எல்லாரும் சுட்டு கொல்லுறாங்க. அங்கே இருக்க பாதி பேர் அப்படி இறந்து போயிடுறாங்க, கூட சேர்ந்து பீமும் இறந்து போயிடுறாரு. அங்கே இருக்க கொஞ்சம் மக்களை வந்து அப்படியே உயிரோட விட்டுறாங்க. எதுக்கு அங்கே கொஞ்சம் மக்களை உயிரோட விட்டுறாங்கன்னா வந்து அவங்களுக்கும் பயம்னா என்ன இருக்கணும், நிஜாம் கவர்மெண்ட்டை பார்த்து அவங்க பயப்படணும்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் மக்களை வந்து அப்படியே உயிரோட விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பீமோட ஒரு உருவம் மாதிரி ஒரு சலையை வச்சு அவங்கள வந்து அந்த கடவுளாக நினைக்கிறாங்க பீமை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே ஒரு கடவுளாக பீமை பார்க்குறாங்க. இதுதான் குமரம் பீமனோட லைஃப் ஹிஸ்ட்ரி. இன்னும் அங்கே இருக்க மக்கள் குமரம் பீமை வந்து ஒரு தெய்வமாக பார்த்துருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவரோட ஸ்டாச்சு வந்து ஒரு தெய்வத்தை எப்படி வழிபடுவாங்களோ அதே மாதிரி வழிபடுறாங்க. இன்னும் அங்கே இருக்க மக்கள் அவரை வந்து ஒரு கிரேட் லீடராக பார்த்துருக்காங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் மக்களே.